இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி. ரோமனட்டர் 1, சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 1. காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருந்து எந்த ஆண்டு இந்தியா திரும்பினார்? 1915 இந்தியா திரும்பினார். 2. இந்தியாவில் ஆங்கில கல்வி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1835 இந்தியாவில் ஆங்கில கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டது. 3. மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க. இதில் மாறுபட்ட ஒன்று அரவிந்த கோஷ் என்பது மாறுபட்ட ஒன்று. 4. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என கூறியவர் பாலகங்காதர திலகர். 5. பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. விடை ஆப்ஷன் ஆ 3142. அது என்னன்பகலாம். 1. பாலகங்காதர திலகர் கேசரி. 2. தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் குரல். 3. மெக்காலே இந்திய கல்வி குறித்த குறிப்புகள். 4. வில்லியம் டிக்பை மெட்ராஸ் டைம்ஸ். 6. பின்வரும் எது ஒன்று சரியாக பொருந்தியுள்ளது? இதில் சரியாக பொருந்தியுள்ளது சென்னை வாசிகள் சங்கம் 1852 என்பது சரியாக பொருந்தியுள்ளது. 7. பின்வரும் அமைப்புகள் தொடங்கப்பட்ட சரியான காலவரிசையை தேர்வு செய்க. விடை ஆப்ஷன் இ 3412. அந்த வரிசைகளை பார்க்கலாம். முதலாவது சென்னை வாசிகள் சங்கம், இரண்டாவது இந்திய சங்கம், மூன்றாவது கிழக்கிந்திய கழகம், நான்காவது சென்னை மகாஜன சங்கம் என்பது சரியான காலவரிசை. 8. இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் ஏ ஓ ஹியூம் என்பவர் இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவினார். 9. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் WC பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் ஆவார். 10. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என அழைக்கப்படுபவர் தாதாபாய் நவ்ரோஜி. 11. வறுமையும் பிரிட்டனுக்கோவாத இந்திய ஆட்சியும், பாவர்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற நூலை எழுதியவர் தாதாபாய் நவ்ரோஜி. 12. கூற்று, ஆங்கில அரசாங்கம் தடையற்ற வணிக கொள்கையை பின்பற்றியது. காரணம், இங்கிலாந்தின் தடையற்ற வணிக கொள்கையினால் இந்தியா நன்மையை பெற்றது. விடை ஆப்ஷன் இ கூற்று சரி, காரணம் தவறு. 13. ஒரிசா பஞ்சம் குறித்த பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவை அல்லது எது? விடை இவை அனைத்தும். அந்த கூற்றுகள் என்னென்பார்க்கலாம். கூற்று 1. 1866 1.5 மில்லியன் மக்கள் ஒரிசாவில் பட்டினியால் இறந்தனர். கூற்று 2. பஞ்சகாலத்தில் 200 மில்லியன் பவுண்டு அரிசியை பிரிட்டனுக்கு ஆங்கில அரசு ஏற்றுமதி செய்தது. கூற்று 3. ஒரிசா பஞ்சமானது தாதாபாய் நவ்ரோஜியை இந்திய வறுமை குறித்து வாழ்நாள் ஆய்வை மேற்கொள்ள தூண்டியது. அழகு 2. தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேச இயக்கமும். ரோமனட்டர் 1. சரியான விடையை தேர்வு செய்யவும். 1. சூரத்தில் நடைபெறவிருந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு காங்கிரசின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பெயர் தீவிர தேசியவாதிகளால் முன்மொழியப்பட்டது? லாலா லஜபதி ராய். லாலா லஜபதி ராய் என்பவரின் பெயர் தீவிர தேசியவாதிகளால் முன்மொழியப்பட்டது. 2. பின்வரும் கூற்றுகளை காண்க. விடை ஆப்ஷன் ஆ 1 மட்டும். அந்த கூற்று என்னன்னு பார்க்கலாம். 1. 1000 மேற்கொள்ளப்பட்ட வங்கப்பிரிவினை ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கைக்கு மிகச்சிறந்த உதாரணமாகும். 3. பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தீர்க்க. விடை ஆப்ஷன் இ 3412. அது என்னன்னு பார்க்கலாம். இந்திய பத்திரிகை சட்டம் 1910 தேசிய அளவிலான செயல்பாடுகளை நசுக்கியது. 2. விடிவெள்ளி கழகம் கல்விக்கான தேசிய கழகம். 3. சுயராஜ்யம் சுயாட்சி. 4. சுதேசி சார்ந்திருக்கும் நிலைக்கு எதிரான புரட்சி. 4. பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று சரியாக பொருந்தியுள்ளது? இதில் சரியாக பொருந்தியுள்ளது பக்கிம் சந்திர சட்டர்ஜி ஆனந்த மடம் என்பது சரியாக பொருந்தியுள்ளது. 5. கல்கத்தாவில் அனுசீலன் சமிதியை நிறுவியவர் புலின் பிஹாரி தாஸ் என்பவர் கல்கத்தாவில் அனுசீலன் சமிதியை நிறுவினார். 6. கூற்று, 1905 அக்டோபர் 16 துக்க நாளாக அனுசரிக்கப்பட்டது. காரணம், மேற்படி நாளில் வங்காளமும் முறைப்படி 2 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது. விடை ஆப்ஷன் இ கூற்று தவறு, காரணம் சரி. 7. கூற்று, வ.உ. சிதம்பரம் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். காரணம், இந்திய கடற்கரைகளில் ஆங்கிலேயர்களின் முற்றுரிமையினை அவர் எதிர்த்தார். விடை கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. 8. சுப்பிரமணிய பாரதி குறித்த பின்வரும் எந்த கூற்று தவறானது? இதில் தவறான கூற்று எதுன்னு பார்த்தோம்னா, பாரதியின் குருமணி அதாவது ஆசிரியர் சுவாமி விவேகானந்தர் ஆவார் என்பது தவறான கூற்று. அடுத்து அழகு 3. இந்திய விடுதலைப் போரில் முதல் உலகப் போரின் தாக்கம். ரோமனட்டர் 1. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 1. தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவங்கப்பட்டது? அன்னி பெசன்ட் அம்மையாரால் துவங்கப்பட்டது. 2. பின்வருவனவற்றுள் அன்னி பெசன்ட் பற்றிய சரியான கூற்று எது? விடை ஆப்ஷன் ஆ 1 மற்றும் 2. அது என்னன்னு பார்க்கலாம். 1. கர்னல் HS ஆல்காட்டிற்கு பிறகு பிரம்மஞான சபையின் உலகளாவிய தலைவராக அன்னி பெசன்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2. 1914 அவர் காமன் வீல் என்ற வாராந்திரியை தொடங்கினார். 3. கூற்று, ஜின்னாவை இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர் என்று சரோஜினி அம்மையார் அழைத்தார். காரணம், லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பி ஜின்னா ஆவார்.
விடை ஆப்ஷன் ஆ கூற்று சரி, காரணம் கூற்றுக்கான விளக்கம். 4. பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் யாரால் நிறுவப்பட்டது? மதன் மோகன் மாளவியா என்பவரால் நிறுவப்பட்டது. 5. 1916 லக்னோ மாநாட்டின் முக்கியத்துவம். விடை ஆப்ஷன் ஆ காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீக் தற்காலிக இணைப்பு. 6. பின்வருவனவற்றை கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டுகள் உதவியுடன் பொருத்துக. விடை ஆப்ஷன் ஆ 2, 4, 1, 3 அது என்ன பார்க்கலாம். 1. கதார் கட்சி 1913. 2. நியூ இந்தியா 1915. 3. தன்னாட்சி இயக்கம் 1916. மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909. 7. இந்தியன் அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வேலண்டைன் சிரோல். 8. கதார் கட்சி யாரால் நிறுவப்பட்டது? லாலா ஹர்தன்யால் என்பவரால் நிறுவப்பட்டது. 9. அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸின் முதல் தலைவர் யார்? லாலா லஜ்பதி ராய். அடுத்து 4. காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல். ரோமல்டர் 1. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 1. காந்தியடிகளின் அரசியல் குரு யார்? கோகலே. காந்தியடிகளின் அரசியல் குரு கோகலே. 2. தென்னாப்பிரிக்காவிலிருந்து திரும்பிய காந்தியடிகள் தனது வெற்றிகரமான முதலாவது சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கிய இடம்? சம்ப்ரானில் தொடங்கினார். 3. சைமன் கமிஷன் காங்கிரஸால் ஏன் புறக்கணிக்கப்பட்டது? அக்குழுவில் இந்தியர்கள் இடம்பெறவில்லை என்பதனால் சைமன் கமிஷன் காங்கிரஸால் புறக்கணிக்கப்பட்டது. 4. இந்தியாவின் மூவர்ண கொடி எப்போது ஏற்றப்பட்டது? December 31, 1929 ஏற்றப்பட்டது. 5. 1923 மோதிலால் நேரு மற்றும் சி.ஆர். தாஸ் இவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சியின் பெயர் என்ன? சுயராஜ்ய கட்சி. 6. பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. விடை ஆப்ஷன் ஆ 3, 1, 4, 2 அது என்னன்னு பார்க்கலாம். 1. நாமசூத்ரா இயக்கம் கிழக்கிந்தியா. 2. ஆதி தர்ம இயக்கம் வடமேற்கு இந்தியா. 3. சத்யசோதக் இயக்கம் மேற்கு இந்தியா. 4. திராவிட இயக்கம் தென்னிந்தியா. 7. ஒத்துழையாமை இயக்கத்தின் பல்வேறு நிலைகளை காலவரிசைப்படுத்துக. விடை ஆப்ஷன் ஆ 2, 1, 4, 3 அது என்னன்னு பார்க்கலாம். 1. நீதிமன்ற விசாரணையின்றி எவரையும் சிறையில் அடைக்க ரவுலட் சட்டம் கொண்டுவரப்பட்டது. அடுத்து 2. அமிர்தசரஸ் நகரில் பிரிட்டிஷ் படையால் ஆயுதம் ஏந்தாத மக்கள் மீது கொடிய தாக்குதல் நடத்தப்பட்டது. அடுத்து 3. கல்கத்தாவில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்துடன் ஒத்துழையாமை என்ற காந்தியடிகளின் முன்மொழிவை ஏற்றுக்கொண்டது. அடுத்து 4. சௌரி சௌரா வன்முறை சம்பவம் காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை விலக்கிக் கொள்ள வழிவகுத்தது. இது சரியான காலவரிசை. 8. பின்வரும் எந்த ஒன்று சரியாக பொருந்தவில்லை. இதில் சரியாக பொருந்தாதது சத்தியாகிரக சபை ரவுலட் சட்டம் என்பது சரியாக பொருந்தவில்லை. 9. பின்வரும் நிகழ்வுகளை சரியான காலவரிசைப்படி அமைத்து கொடுக்கப்பட்டுள்ள விடைகளிலிருந்து சரியானதை தேர்ந்தெடுக்கவும். விடை ஆப்ஷன் இ 2, 1, 3, 4 அது என்னன்னு பார்க்கலாம். 1. சாம்ரான் இயக்கம். 2. கேதா சத்தியாகிரகம். 3. பிராமணல்லாதார் இயக்கம். 4. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம். 10. பின்வருவனவற்றுள் எது அல்லது எவை சரியானவை அல்ல? விடை ஆப்ஷன் இ 3 மட்டும் அது என்னன்னு பார்க்கலாம். சைமன் குழுவினை முஸ்லிம் லீக் வரவேற்றது என்பது சரியானவை அல்ல. 11. ஒத்துழையாமை இயக்கம் உள்ளடக்கியவை. விடை ஆப்ஷன் ஆ ஆ மற்றும் ஆ அது என்னன்னு பார்க்கலாம். 1. பள்ளி மற்றும் கல்லூரிகளை புறக்கணித்தல். 2. அரசு வழங்கிய பட்டங்களை திருப்பியளித்தல். 12. கூற்று பி.ஆர். அம்பேத்கர் மகத் சத்தியாகிரகத்தை தொடங்கினார், காரணம் அவர் இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்களை ஒருங்கிணைக்க முயன்றார். விடை கூற்று சரி, காரணம் தவறு. 13. கூற்று 1919 இந்திய கவுன்சில் சட்டம் மற்றும் ரவுலட் சட்டம் நிறைவேற்றப்பட்டது, காரணம் இது மிதவாத தேசியவாதிகளை அரவணைத்து தீவிரவாத தேசியவாதிகளை தனிமைப்படுத்தியதும் பிரிட்டிஷாரின் கொள்கையின் ஒரு பகுதியாகும். விடை கூற்று சரி, காரணம் தவறு. 14. கீழே குறிப்பிடப்பட்டுள்ள தலைவர்களின் சுயராஜ்ய கட்சியுடன் தொடர்பில்லாத தலைவர் யார்? விடை ராஜாஜி. 15. காந்தியடிகளின் தண்டி யாத்திரை பயணம் சென்றடைந்த ஆண்டு April 6, 1930. 5. ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம். ரோமல்டர் 1. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 1. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1925 தொடங்கப்பட்டது. 2. கல்பனா தத் எதனுடன் தொடர்புடையவர்? இந்திய குடியரசு இராணுவத்துடன் தொடர்புடையவர். 3. பின்வருவனவற்றை பொறுத்துக. விடை ஆப்ஷன் இ 4, 3, 2, 1 அது என்னன்னு பார்க்கலாம். 1. கான்பூர் சதி வழக்கு 1924. 2. மீரட் சதி வழக்கு 1929. 3. சிட்காங் ஆயுத கிடங்கு சூர்யா சென். 4.
இந்திய தேசிய காங்கிரஸின் கராச்சி மாநாடு, அடிப்படை உரிமைகள். 4. கீழ் காண்பவர்களில் 64 நாட்கள் உண்ணாவிரதத்திற்கு பிறகு சிறையில் உயிரிழந்தவர் யார்? ஜதீந்திரநாத் தாஸ் என்பவர் 64 நாட்கள் உண்ணாவிரதத்திற்கு பிறகு சிறையில் உயிரிழந்தார். 5. பின்வரும் கூற்றுகளில் பொருளாதார பெருமந்தம் குறித்து சரியானவை. விடை ஆப்ஷன் ஆ 1 மற்றும் 2. அது என்னன்னு பார்க்கலாம். 1. இது வட அமெரிக்காவில் ஏற்பட்டது. 2. வால் தெருவில் ஏற்பட்ட வீழ்ச்சியானது பெரும் மந்தத்தை. 6. முதலாவது பருத்தி தொழிற்சாலை பம்பாயில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1854 தொடங்கப்பட்டது. 7. கொடுக்கப்பட்ட குறிப்புகளை கொண்டு சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். விடை அனைத்தும் சரி. அது என்னன்னு பார்க்கலாம். 1. சிட்டாகங் ஆர்மரி ரைடர்ஸ் என்னும் நூல் கல்பனாதத் என்பவரால் எழுதப்பட்டது. 2. கல்பனாதத் தாய்நாட்டின் விடுதலைக்காக ஆயுதம் தாங்கி போராடினார். 3. கல்பனாதத் பேரரசருக்கு எதிராக போர் தொடுத்தார் என குற்றஞ்சாட்டப்பட்டார். 8. முதலாவது பயணிகள் ரயில் 1853 எந்த இடங்களுக்கு இடையே ஓடியது? பம்பாய் டு தானே, பம்பாய் தானே என்ற இடங்களுக்கிடையில் ஓடியது. 9. கல்கத்தாவில் மூன்றாவது சணல் 9. கல்கத்தாவில் முதலாவது சணல் ஆலை தொடங்கப்பட்ட ஆண்டு 1855 தொடங்கப்பட்டது. 10. பின்வருவோரில் கான்பூர் சதி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் யார்? M.N. Roy. 11. கான்பூர் சதி வழக்கு குறித்த பின்வரும் எந்த கூற்றுகள் சரியானவை? விடை ஆப்ஷன் இ 1, 2 மற்றும் 4 சரியானவை. அது என்னன்னு பார்க்கலாம். 1. சணல் மற்றும் பருத்தி தொழிற்சாலைகளில் தொழிற்சங்கங்கள் தோன்றின. 2. இவ்வழக்கில் கம்யூனிஸ்டுகளும் தொழிற்சங்கவாதிகளும் குற்றஞ்சாட்டப்பட்டனர். 4. விசாரணை மற்றும் சிறை தண்டனையானது இந்தியாவில் காங்கிரஸ் நடவடிக்கைகளில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. இவை மூன்றும் சரியான கூற்றுகள். அலகு 6. தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம். ரோமனட்டர் 1. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 1. முகலாயர் காலத்தில் அலுவலக மற்றும் நீதிமன்ற மொழியாக விளங்கியது எது? பாரசீகம். பாரசீக மொழி அலுவலக மற்றும் நீதிமன்ற மொழியாக முகலாயர் காலத்தில் விளங்கியது. 2. லண்டன் பிரிவி கவுன்சிலில் இடம்பெற்ற முதல் இந்தியர் - சையத் அமீர் அலி என்பவர் முதலில் இடம்பெற்ற இந்தியர். 3. கூற்று 1870 வங்காள அரசாங்க ஆணை இஸ்லாமிய தொழில் வல்லுநர் குழுக்களுக்கிடையே ஐயங்களை ஏற்படுத்தியது. காரணம், அவ்வாணை உருது மொழி பாரசீக அரபி எழுத்து மொழிக்கு பதிலாக ஹிந்தியை கொண்டு வந்தது. விடை கூற்று சரியானால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. 4. இருநாடு கொள்கையை முதன் முதலில் கொண்டு வந்தவர் - சர் வாசிர் ஹசன் என்பவர் இருநாடு கொள்கையை முதன் முதலில் கொண்டு வந்தார். 5. 1937 நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற இடங்கள் 7 மாகாணங்கள். 6. காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வந்த நாளினை முஸ்லீம் லீக் மீட்பு நாளாக கொண்டாடியது. 22 டிசம்பர் 1939 கொண்டாடியது. 7. பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. விடை ஆப்ஷன் ஆ 3, 1, 4, 2. அது என்னன்னு பார்க்கலாம். 1. அன்னி பெசன்ட் பிரம்மஞான சபை. 2. சையத் அகமது கான் அலிகார் இயக்கம். 3. கிளாபத் இயக்கம் அலி சகோதரர்கள். 4. சுத்தி இயக்கம் தயானந்த சரஸ்வதி. 8. பின்வரும் கூற்றுகளிலிருந்து சரியானவற்றை தேர்வு செய்க. விடை ஆப்ஷன் இ கூற்று 1 மற்றும் 2 தவறு. அது என்னன்னு பார்க்கலாம். 1. அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்த சர் சையத் அகமது கான் தொடக்கத்தில் காங்கிரஸை ஆதரித்து. 2. 1909 தோற்றுவிக்கப்பட்ட பஞ்சாப் இந்து சபையானது இந்து மத வகுப்புவாத அரசியலுக்கு அடித்தளமிட்டது. இந்த 2 கூற்றுகளும் தவறானது. 9. எப்போது முஸ்லீம் லீக் நேரடி நடவடிக்கை நாளை அனுசரித்தது? 16 ஆகஸ்ட் 1946. 10. வேவல் பிரபுவிற்கு பின்னர் பதவியேற்றவர் மவுண்ட்பேட்டன் பிரபு பதவியேற்றார். 11. கூற்று பிரிட்டிஷ் அரசாங்கம் வகுப்புவாதத்தை வளர்க்கவும் பரப்பவும் பின்பற்றியது தனித்தொகுதி கொள்கையாகும். காரணம், மக்கள் 2 தனித்தொகுதிகளாக பிரிக்கப்பட்டதால் வகுப்புவாத அடிப்படையிலேயே வாக்களித்தனர். விடை ஆப்ஷன் இ கூற்று சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. 12. பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். விடை ஆப்ஷன் இ 2, 3, 4, 1. அது என்னன்னு பார்த்தோம்னா, 1. இந்து மத மறுமலர்ச்சி ஆரிய சமாஜம். 2. கலிஃபா பதவி ஒழிப்பு 1924. 3. லாலா லஜ்பதி ராய் இந்து முஸ்லீம் மாகாணங்களாக பஞ்சாப் பிரித்தல். 4. ராஷ்டிரிய சுயசேவா சங்கம் MS கோல்வாக்கர். 7. இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதிக்கட்டம். ரோமனட்டர் 1. சரியான விடையை தேர்ந்தெடு. 1. தனிநபர் சத்தியாகிரகம் எப்போது தொடங்கியது? அக்டோபர் 17, 1940 தொடங்கியது. 2. பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. விடை ஆப்ஷன் இ 4, 3, 2, 1. அது என்னன்னு பார்க்கலாம். 1. இந்து முஸ்லீம் கலவரம் நவகாளி. 2. ஆகஸ்ட் கொடை
லின்லித்கோ பிரபு. 3. பிரிவினை தீர்மானத்தை முன்மொழிந்தவர் கோவிந்த் பல்லபந்த். 4. இந்திய தேசிய இராணுவம் மோகன் சிங். 3. கிரிப்ஸ் தூதுக்குழு யாருடைய ஆட்சியின் போது இந்தியாவிற்கு வருகை தந்தது? மவுண்ட் பேட்டன் பிரபு. மவுண்ட் பேட்டன் பிரபுவின் ஆட்சியின் போது கிரிப்ஸ் குழு இந்தியாவிற்கு வந்தது. 4. பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்ய. விடை ஆப்ஷன் இ 4, 3, 2, 1. அது என்னன்னு பார்க்கலாம். 1. அமெரிக்க குடியரசுத் தலைவர் எஃப்டி ரூஸ்வெல்ட். 2. சீன குடியரசுத் தலைவர் ஷாங்கே ஷேக். 3. பிரிட்டிஷ் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில். 4. ஜப்பான் பிரதமர் டோஜா. 5. சுபாஷ் சந்திர போஸ் எந்த ஆண்டு காங்கிரஸில் இருந்து நீக்கப்பட்டார்? 1939 நீக்கப்பட்டார். 6. மகாத்மா காந்தியடிகளின் செய் அல்லது செத்துமடி என எந்த நிகழ்வின் போது அழைப்பு விடுத்தார்? வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது அழைப்பு விடுத்தார். 7. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் இரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர் யார்? உஷா மேத்தா. உஷா மேத்தா என்பவர் இரகசிய வானொலி நிலையத்தை நடத்தினார். 8. இந்திய தேசிய இராணுவ படை வீரர்கள் சார்பாக நீதிமன்றத்தில் வாதாடியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. 9. 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட போது இந்தியாவின் அரச பிரதிநிதி யார்? லின்லித்கோ பிரபு. 10. கூற்று வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அதன் குறிக்கோளை அடையவில்லை, காரணம் அப்போதைய பிரிட்டிஷ் அரசு கடுமையான அடக்குமுறையை பின்பற்றியது. விடை ஆப்ஷன் ஆ கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. 11. இந்திய தேசிய இராணுவம் எந்த நாட்டு உதவியுடன் நிறுவப்பட்டது? ஜப்பான் நாட்டு உதவியுடன் நிறுவப்பட்டது. 12. இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் படைப்பிரிவின் பெயர் டேஸ் ஆகும், ஜான்சி ராணி படைப்பிரிவு. 13. சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எங்கு ஏற்படுத்தினார்? சிங்கப்பூரில் ஏற்படுத்தினார். 14. இந்திய தேசிய இராணுவ படை மீதான விசாரணை எங்கு நடைபெற்றது? செங்கோட்டை புதுடில்லியில் நடைபெற்றது. 15. 1945 சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி வேவல் பிரபு. 16. 1946 இடைக்கால அரசாங்கம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது? ஜவஹர்லால் நேரு தலைமையில் அமைக்கப்பட்டது. 17. சரியான வரிசையில் அமைத்து விடையை தேர்வு செய்க. விடை ஆப்ஷன் ஆ 2, 1, 3, 4. அது என்னன்னு பார்க்கலாம். 1. ராயல் இந்திய கப்பற்படை கழகம். 2. இந்திய தேசிய இராணுவம் தோற்றுவிக்கப்படுதல். 3. இந்திய தேசிய இராணுவம் மீதான விசாரணை. 4. ராஜாஜி திட்டம். 18. பின்வரும் நிகழ்வுகளின் சரியான வரிசையை தேர்வு செய்க. விடை ஆப்ஷன் இ 3, 4, 1, 2. அது என்னன்னு பார்க்கலாம். 1. ஆகஸ்ட் கொடை. 2. தனிநபர் சத்தியாகிரகம். 3. இந்திய தேசிய இராணுவம் மீதான விசாரணை. 4. நேரடி நடவடிக்கை நாள். 19. இந்தியர் கைகளுக்கு அதிகாரம் மாற்றப்படும் என அறிவித்த பிரிட்டிஷ் பிரதமர் யார்? கிளமண்ட் அட்லி. அட்லி பிரபு. 20. பிரிட்டிஷார் எந்த காலத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற முடிவு செய்தனர்? ஜூன் 1948 வெளியேற முடிவு செய்தனர். 8. காலனியத்திற்கு பிந்தைய இந்தியாவின் மறுகட்டமைப்பு. ரோமனட்டர் 1. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 1. பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. விடை ஆப்ஷன் ஆ 3, 4, 2, 1. அது என்னன்னு பார்க்கலாம். ஜேவிபி குழு 1948. சர் சிரில் ரட்லிஃப் எல்லை வரையறை ஆணையம். 3. பசல் அலி மாநில சீரமைப்பு ஆணையம். 4. நேரு குழு அறிக்கை 1928. 2. பின்வருவனவற்றை காலவரிசைப்படி அமைக்கவும். விடை ஆப்ஷன் ஆ 2, 1, 3. அது என்னன்னு பார்க்கலாம். 1. நேருவின் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம். 2. இந்திய சுதந்திரம் குறித்த அட்லியின் அறிவிப்பு. 3. மவுண்ட் பேட்டன் திட்டம். 3. பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். விடை ஆப்ஷன் இ 4, 3, 2, 1. அது என்னன்னு பார்க்கலாம். 1. சீன மக்கள் குடியரசு ஜனவரி 1, 1950. 2. பாண்டுங் மாநாடு ஏப்ரல் 1955. 3. ஆசிய உறவுகள் மாநாடு மார்ச் 1947. 4. அணிசேரா இயக்கத்தின் தோற்றம் பெல்கிரேடு. 4. பின்வரும் நிகழ்ச்சிகளின் சரியான வரிசையை தேர்க்க. விடை ஆப்ஷன் ஆ 3, 1, 5, 4, 2. அது என்னன்னு பார்க்கலாம். 1. அரசமைப்பு நிர்ணய சபையின் கூட்டம். 2. சீன மக்கள் குடியரசு. 3. நேரு லியாகத் அலி கான் ஒப்பந்தம். 4. பஞ்சசீல கொள்கை. 5. சீனாவுடனான இந்திய போர். 5. மகாத்மா காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்ட நாள் ஜனவரி 30, 1948. 6. ஆந்திர மாநில கோரிக்கையினை முதன் முதலில் எழுப்பியவர் டேஷ் பட்டாபி சித்தராமையா ஆவார். 7. அரசமைப்பு நிர்ணய சபையில் குறிக்கோள் தீர்மானங்களை கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு.
8 பிஆர் அம்பேத்கரை எந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுப்பதை காங்கிரஸ் உறுதி செய்தது? பம்பாய். 9 கூற்று, ரெட்லிஃப் எல்லை வரையறை அனைத்து வகையான முரண்பாடுகளையும் கொண்டிருந்தது. காரணம், முரண்பாடுகள் இருப்பினும் அது அனைவராலும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. விடை ஆப்ஷன் ஆ, கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்கவில்லை. 10 அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது? டிசம்பர் 9 1946 நடைபெற்றது. 11 அரசமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? நவம்பர் 26 1949 அரசமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 12 மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் - ஆந்திரா, ஆந்திர பிரதேசம் ஆகும். 9 ஓர் புதிய சமூக பொருளாதார ஒழுங்கமைவை எதிர்நோக்குதல். ரோமனட்டர் 1 சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 1 பின்வருவனவற்றை காலவரிசைப்படுத்துக. விடை ஆப்ஷன் ஆ 1, 3, 2. அதே நான் பார்க்கலாம். 1 ஜமீன்தாரி முறை ஒழிப்பு சட்டங்கள். 2 தமிழ்நாட்டின் முதல் நில உச்சவரம்பு சட்டம். 3 அதிக விளைச்சலை தரும் வீரிய ரக விதைகளின் பயன்பாடு. 2 இந்திய அரசாங்கம் டேஸ் வகையான மேம்பாட்டிற்காக உறுதி பூண்டுள்ளது. சமதர்ம வகையான மேம்பாட்டிற்காக உறுதி பூண்டுள்ளது. 3 இந்திய அரசியலமைப்பில் 1வது திருத்தம் எப்போது மேற்கொள்ளப்பட்டது? 1951 மேற்கொள்ளப்பட்டது. 4 கொடுக்கப்பட்டுள்ள விடை குறிப்புகளை கொண்டு பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. விடை ஆப்ஷன் இ 4, 3, 2, 1. அது என்னன்னு பார்க்கலாம். 1 தொழில் மேம்பாடு கொள்கை தீர்மானம் 1956. 2 இந்திய அறிவியல் நிறுவனம் 1909. 3 மகளன் ஆபீஸ் 2வது 5 ஆண்டு திட்டம். 4 1வது 5 ஆண்டு திட்டம் 1951 முதல் 56 வரை. 5 நில சீர்திருத்த சட்டம் தமிழ்நாட்டில் 2வது முறையாக எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது? 1972 நடைமுறைப்படுத்தப்பட்டது. 6 பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் வினோபா பாவே. 7 கூற்று, ஜமீன்தாரி முறை ஒழிப்பு அதன் முக்கிய நோக்கத்தில் ஒரு பகுதியையே எட்டியது. காரணம், பல நிலச்சுவாந்தாரர்கள் குத்தகைதாரர்களை வெளியேற்றி நிலம் அவர்களது கட்டுப்பாட்டின் கீழ் வேளாண்மையில் உள்ளதாக உரிமை கோரினர். விடை ஆப்ஷன் ஆ கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. 8 தொழில் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 1951 நிறைவேற்றப்பட்டது. 9 மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 2005 நிறைவேற்றப்பட்டது. 10 எந்த ஆண்டு இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் கடும் நெருக்கடியை சந்தித்தன? 1991 கடும் நெருக்கடியை சந்தித்தன. 11 மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் எத்தனை நாட்கள் வேலைவாய்ப்பை ஒரு தனிநபருக்கு வழங்குகிறது? 100 நாட்கள் வழங்குகிறது. 12 டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனம் எப்போது அமைக்கப்பட்டது? 1945 அமைக்கப்பட்டது. 13 1951 இந்தியாவில் எத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் செயல்பட்டன? 5 பொதுத்துறை நிறுவனங்கள் செயல்பட்டன. அடுத்து 10 நவீன உலகம் பகுத்தறிவின் காலம். ரோமனட்டர் 1 சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 1 கீழ்கண்டவற்றில் எது சுதந்திரமான வர்த்தக நகரம் இல்லை? செயின்ட் பீட்டர்பர்க். 2 கீழ்கண்டவற்றில் எது சமயத்தை 2ம் நிலைக்கு தள்ளியது? மறுமலர்ச்சி. 3 கீழ்கண்ட போப்பாண்டவர்களில் இத்தாலிய மறுமலர்ச்சிக்கு ஆதரவாக செயல்பட்டவர் யார்? 3 பால். 4 வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு எவருடைய வெற்றி பெரிதும் ஊக்கம் தந்தது? கொலம்பஸ். 5 கூற்று, காகிதம் கிமு 2ம் நூற்றாண்டில் சீனாவில் தோன்றியது. காரணம், நகரம் அமைப்பிலான அச்சியந்திரத்தை ஜெர்மனி கண்டுபிடித்தது. விடை ஆப்ஷன் ஆ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. 6 பின்வருவனவற்றில் எது மறுமலர்ச்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு யோசனை அல்ல? அரசில்லா நிலை. 7 நவீன செயல்முறை அறிவியலின் தந்தை என கருதப்படுபவர் யார்? ரோஜர் பேக்கன். 8 மனிதகுலத்தை சமயமரபு அல்லது அதிகாரம் மூலமாக ஆட்சி செலுத்தாமல் காரணங்கள் மூலம் ஆட்சி செலுத்த வேண்டும் என்று விரும்பியவர் யார்? ரோஜர் பேக்கன். 9 துருக்கியர்களுக்கு எதிரான போரில் மேற்கத்திய நாடுகளின் உதவியை நாடி இத்தாலிக்கு சென்றவர் யார்? மேனுவல் கிரைசாலரஸ். 10 கூற்று, கலிலியோ கலிலி தேவாலய விரோத போக்குக்காக கிறித்தவ திருச்சபையால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். காரணம், சூரியனை மையமாக வைத்து கோள்கள் சுற்றுகின்றன எனி கோபர்னிகஸ் சூரிய மைய கோட்பாட்டை அறிவித்தார். விடை கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. 11 கீழ்கண்டவற்றில் எது சரியான அறிக்கை அல்லது அறிக்கைகள்? விடை ஆப்ஷன் ஆ 2 மற்றும் 3. அது என்னன்னு பார்க்கலாம். அறிக்கை 2 துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்து மூலமாக கடல் பயண ஆபத்துகள் குறைக்கப்பட்டன. அடுத்து 2 அறிக்கை 3 கிறித்தவ சமயத்தை பரப்பும் ஆர்வம் புதிய நிலப்பகுதிகளை கண்டுபிடிப்பதில் ஊக்கம் தந்தது. அடுத்து 12 கீழ்கண்டவற்றில் எது லியனார்டோ டாவின்சியின் ஓவியம் இல்லை?
மடோனாவும் குழந்தையும். 13. போப்பாண்டவரால் கட்டப்பட்ட ரோமில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தை நவீனமயமாக்கியவர் யார்? மைக்கேல் ஆஞ்சலோ. 14. கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருத்தப்படவில்லை? இதில் சரியாக பொருந்தாதது ரோஜர் பேக்கன் டெக்காமரான் என்பது பொருந்தவில்லை. 15. கூற்று: துருக்கிய வெற்றிகளும் கான்ஸ்டாண்டினோபிளின் வீழ்ச்சியும் கிழக்கு பகுதி கடல்வழி தடத்தை கண்டுபிடிக்க ஊக்கமாக இருந்தது. காரணம்: கிழக்கிலிருந்து கிடைக்கும் பொருட்களின் தேவைகள் அதிகரித்ததால் கடல்வழி வாணிபத்தை கட்டுப்படுத்த ஐரோப்பிய நாடுகள் விரும்பின. விடை கூற்று சரி, காரணம் தவறு. 16. மெக்கலனின் மறைவுக்கு பிறகு எந்த கப்பல் திரும்பியது? விக்டோரியா என்ற கப்பல் திரும்பியது. 17. ஸ்பெயினுக்காக மெக்சிகோவை கைப்பற்றியவர் யார்? ஹெர்னன் கார்ட்ஸ். 18. இங்கிலாந்தில் 8 ஹென்ரியால் மேலாதிக்க சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது? 1534 ஆம் ஆண்டு. 19. கூற்று: கொள்ளை நோய்களுக்கான காரணங்களை விளக்க முடியாததால் கொள்ளை நோய் தேவாலயத்தின் நிலையை பலவீனப்படுத்தியது. காரணம்: போப்பாண்டவரின் அதிகாரம் பெரும் சவால்களை எதிர்கொண்டது. விடை: கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்து 20. 7 கிரிகோரியால் கத்தோலிக்க திருச்சபை நடவடிக்கைகளில் இருந்து விலக்கி வைக்கப்பட்ட ஆட்சியாளர் யார்? 4 ஹென்றி. 11. புரட்சிகளின் காலம். ரோம்லெட்டர் 1. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 1. வட அமெரிக்காவில் முதன் முதலில் குடியேறிய ஐரோப்பியர்கள் - ஆங்கிலேயர்கள். 2. நியூ ஆம்ஸ்டர்டாமிற்கு - என மறுபெயர் சூட்டப்பட்டது. நியூயார்க் என மறுபெயர் சூட்டப்பட்டது. 3. கூற்று: ஆங்கிலேயர் நாவாய் சட்டங்களை இயற்றினர். காரணம்: காலனி நாடுகளின் உற்பத்தி பொருட்கள் ஆங்கிலேய கப்பல்களின் மூலம் மட்டுமே ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் என்பதை இச்சட்டம் கட்டாயப்படுத்தியது. விடை: ஆப்ஷன் ஆ, கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. 4. கூற்று: 1770 இங்கிலாந்து தேயிலை தவிர ஏனைய பொருட்களின் மீது வரிகளை ரத்து செய்தது. காரணம்: காலனி நாடுகளின் மீது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வரி விதிக்கும் உரிமை ஆங்கிலேய பாராளுமன்றத்திற்கு உண்டு என்பதை உறுதிப்படுத்தவே தேயிலையின் மீதான வரி தக்கவைத்துக் கொள்ளப்பட்டது. விடை ஆப்ஷன் ஆ, கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. 5. பாஸ்டன் தேநீர் விருது நிகழ்வு டேஸில் நடைபெற்றது. 1773 நடைபெற்றது. 6. கூற்று: ஜார்ஜியா தவிர ஏனைய காலனிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் பொறுத்துக்கொள்ள முடியாத சட்டங்கள் நீக்கப்பட வேண்டும் என கோரினர். காரணம்: அதுவரையிலும் ஆங்கில பொருட்களை புறக்கணிப்பது என காங்கிரஸ் முடிவு செய்தது. விடை: கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. 7. கீழ்காணும் கூற்றுகளில் எது அல்லது எவை சரியானது அல்லது சரியானவை? கூற்று: 1. 1776 ஜூலை 4 13 காலனிகளும் இங்கிலாந்திடமிருந்து விடுதலை பெற்றதாக அறிவித்தன. கூற்று 2. சுதந்திர பிரகடனத்தை தயாரித்ததில் தாமஸ் ஜெபர்சன் மிக முக்கிய பங்கினை வகித்தார். விடை ஆப்ஷன் இ, இரண்டும் சரி. 8. அமெரிக்க சுதந்திர போரில் ஆங்கில படைகளுக்கு தலைமை தாங்கியவர் வில்லியம் ஹோவே என்பவர் அமெரிக்க சுதந்திர போரில் ஆங்கில படைகளுக்கு தலைமை தாங்கினார். 9. கீழ்காணும் கூற்றுகளில் எது அல்லது எவை சரியானது அல்லது சரியானவை? கூற்று 1. பிரெஞ்சு சமூகத்தின் பெரும் பகுதி விவசாயிகளால் ஆனது. கூற்று 2. பிரெஞ்சு விவசாயிகள் பண்ணை அடிமைகளாய் இருந்தனர். கூற்று 3. வாரத்தில் சில நாட்களில் விவசாயிகள் தங்கள் பிரபுகளுக்காக சம்பளம் பெற்றுக்கொண்டு வேலை செய்தாக வேண்டும். விடை ஆப்ஷன் இ, அனைத்தும் சரி. 10. டென்னிஸ் மைதான உறுதிமொழிக்கு இட்டு சென்ற எதிர்ப்புக்கு தலைமையேற்ற பிரபு - ஆவார். மிராபு ஆவார். 11. கூற்று: வளர்ந்து கொண்டிருந்த பூர்ஷ்வாக்கள் தங்கள் சமூகத்திற்கு நிகரான அரசியல் அதிகாரம் வேண்டினர். காரணம்: அரசாங்கத்தில் செல்வாக்கு பெற வேண்டும் என அவர்கள் விரும்பினர். விடை கூற்று காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. 12. கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை பயன்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். விடை ஆப்ஷன் ஆ, 4312. அது என்னன்னு பார்க்கலாம். 1. மாண்டெஸ்கியூ சட்டங்களின் சாரம். 2. வால்டர் 14 லூயியின் காலம். 3. பயங்கர ஆட்சி ஜெகோபியர்கள். 4. ஜான் லாக் ஆங்கிலேய நாட்டு தத்துவவாதி. 13. பாஸ்டில் சிறை தகர்ப்பு டேஸில் நடந்தது. 1789 ஜூலை 14 நடந்தது. 4. பிரெஞ்சு புரட்சியின் போது அறிவிக்கப்பட்ட மனிதன் மற்றும் குடிமக்கள் உரிமைகள் பிரகடனம் பெண்களை தவிர்த்துவிட்டதால் அதன் மேல் டேஸ் அதிருப்தி கொண்டிருந்தார். ஒலிம்பே டி கோஜஸ் என்பவர் அதிருப்தி கொண்டிருந்தார். 15. 16 லூயியின் அதிகாரபூர்வமான வசிப்பிடமாக இருந்தது டியூலர்ஸ். 16. டேஸ் தொடக்கத்தில் செயின்ட் டோமிங்கோ என அறியப்பட்டது. ஹைட்டி ஹை தொடக்கத்தில் செயின்ட் டோமிங்கோ என அறியப்பட்டது. 17. மெக்சிகோவில் புரட்சிக்கு தலைமையேற்றவர் - மிகுவல் ஹிடல்கோ என்பவர் மெக்சிகோவில் புரட்சிக்கு தலைமையேற்றார். 18. அர்ஜென்டினாவை விடுதலையடைய செய்தவர் - ஜான் மார்டின். 19. டேஸ் நகரம் காட்டன் போலீஸ் எனும் புனைப்பெயரை பெற்றது. கிளாஸ்
கிளாஸ்கோ. கிளாஸ்கோ நகரம் காட்டன் போலீஸ் எனும் புனைப்பெயரை பெற்றது. 20. கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். விடை ஆப்ஷன் இ 3, 4, 1, 2. அது என்னன்னு பார்க்கலாம். 1. மைக்கேல் பாரடே மின்சாரம். 2. எலியாஸ் ஹோவே தையல் எந்திரம். 3. நீர் சக்கரம் ஆர்க் ரைட். 4. நீராவி படகு ராபர்ட் புல்டன். அடுத்து அழகு 12. ஐரோப்பாவில் அமைதியின்மை. ரோமன் லெட்டர் 1. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 1. நெப்போலியன் முதன்முறை நாடுகடத்தப்பட்டு சிறை வைக்கப்பட்ட இடம் டேஸ் ஆகும், எல்ஃபா ஆகும். 2. பிரிட்டிஷ் பெல்ஜிய மற்றும் பிரஷ்ய கூட்டுப்படைகளால் நெப்போலியன் தோற்கடிக்கப்பட்ட வால்டர் லூ அமையப்பெற்ற இடம் டேஷ் பெல்ஜியம் ஆகும். 3. கூற்று கற்பனைவாத சோசலிஸ்டுகள் உற்பத்தி கருவிகளை பொதுவில் கொண்ட மாதிரி சமூகங்களை பரிந்துரைத்தனர். காரணம், அவர்கள் வறுமையும் வேலையில்லா திண்டாட்டமும் ஒளிந்த சோசலிச சமூகத்தை வளர்த்தெடுக்கும் தொலைநோக்கு பார்வையை கொண்டிருந்தனர். விடை கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. 4. இங்கிலாந்தில் தொழிற்சங்கங்களுக்கு சட்ட அங்கீகாரம் வழங்கப்பட்ட ஆண்டு டேஷ் 1824 வழங்கப்பட்டது. 5. கீழ் கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளில் சரியானவற்றை தெரிவு செய்து பொருத்துக. விடை ஆப்ஷன் ஆ 3, 4, 2, 1. அது என்னன்னு பார்க்கலாம். 1. புதிய கிறித்தவம் செயின்ட் சிமோன். 2. எ நியூ வியூ ஆஃப் சொசைட்டி ராபர்ட் ஓவன். 3. ரிவ்யூ டு ப்ராக்ரஸ் லூயி பிளாங்க். 4. மக்களின் பட்டயம் வில்லியம் லாவட். 6. மார்க்சும் எங்கெல்ஸும் தங்களின் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்ற நூலை டேஸ் ஆண்டில் வெளியிட்டனர், 1848 வெளியிட்டனர். கூற்று மக்கள் உரிமை சாசன இயக்கம் ஒரு கலவரமோ புரட்சியோ அல்ல, காரணம் அது தொழிலாளர் வர்க்கத்தின் கட்டுப்படுத்தப்பட்ட இயக்கமாகும். விடை கூற்று சரி, காரணம் தவறு. 8. சாசனத்துவவாதிகளின் முக்கியத்துவம் பெற்ற செய்தித்தாள் டேஸ் ஆகும், வடக்கத்திய நட்சத்திரம் ஆகும். 9. நெப்போலியன் போனபர்ட்டின் மருமகனான லூயி நெப்போலியன் சூடிக்கொண்ட பட்டம் டேஸ் ஆகும், 3. நெப்போலியன் என்பதாகும். 10. கோடேலா நேச்சர் என்ற நூலின் ஆசிரியர் டேஸ் ஆவார், எட்டியன் கேப்ரியல் மொராலி என்பவர் ஆவார். 11. கூற்று தேசியவாதத்திற்கு 1848 தனித்துவமான வெற்றிகள் கிடைத்த ஆண்டாகும், காரணம் சர்வாதிகாரம் மறைந்தது போன்ற பிம்பம் சிறிது காலத்திற்கு தோன்றியது. விடை கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. 12. இரண்டாம் சர்வதேசம் டேஸ் நகரில் துவங்கப்பட்டது, பாரிஸ் நகரில் துவங்கப்பட்டது. 13. இளம் இத்தாலி இயக்கம் டேஸ் ஆண்டு துவங்கப்பட்டது, 1831 துவங்கப்பட்டது. 14. ஃபார்மா மொடினா டஸ்கனி ஆகிய பகுதிகள் டேஸுக்கு பிறகு பியர்ட்மண்ட் சார்னிட்டியா ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்டது, பொது வாக்கெடுப்புக்கு பின் இணைக்கப்பட்டது. 15. இரு உலகங்களின் நாயகன் என கொண்டாடப்பட்டவர் டேஸ் ஆவார், கரிபால்டி ஆவார். 16. டேஸ் இடையே 7 போர் நடந்தது, ஆஸ்திரியா பிரஷ்யா இடையே 7 போர் நடந்தது. 7. பிராங்கோ பிரஷ்யா போர் உருவாக காரணமாக விளங்கியது டேஸ் ஆகும், எம்ஸ் தந்தி ஆகும். 18. ஜெர்மன் தேசத்திற்கு தொடர் சொற்பொழிவுகளை வழங்கியவர் டேஸ் ஆவார், ஜே ஜி ஃபிக்ட் ஆவார். 19. கூற்று ஜே ஜி ஃபிக்ட் ஜெர்மனியர்களிடையே தேசியவாதத்தை ஊட்டினார், காரணம் ஃபிக்ட் இளம் இத்தாலி இயக்கத்தை சேர்ந்தவராவார். விடை கூற்று சரி, காரணம் தவறு. 20. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் சரியானவற்றை தெரிவு செய்து பொருத்துக. விடை ஆப்ஷன் இ 4, 3, 2, 1. அது என்னன்னு பார்க்கலாம். 1. மெர்டனிக் ஆஸ்திரிய ஹங்கேரியின் பிரதம அமைச்சர். 2. 10 சார்லஸ் பிரெஞ்சு மன்னர். 3. கிராமோண்ட் பிரெஞ்சு வெளியுறவுத்துறை அமைச்சர். 4. சார்லஸ் ஆல்பர்ட் ஃபியாட்மாண்ட் சார்னிட்டியாவின் ஆட்சியாளர். அழகு 13. ஏகாதிபத்தியமும் அதன் தாக்கமும். ரோமன் லெட்டர் 1. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 1. ஜெர்மனியின் முன்னேறி வந்து கொண்டிருந்த படைகளை பிரான்ஸ் வெற்றிகரமாக தடுத்து தோற்கடித்த போரின் பெயர் என்ன? மார்னே போர். 2. அரசின் தடையற்ற என்னும் பதத்தை உருவாக்கியவர் டேஷ் ஆவார், கவுர்னே ஆவார். 3. An Inquiry into the Nature and Cause of the Wealth of Nations என்ற நூலை எழுதியவர் டேஸ் ஆவார், ஆடம் ஸ்மித் ஆவார். 4. இங்கிலாந்து டேசாம் ஆண்டில் தடையற்ற வணிகக் கொள்கையை பின்பற்ற துவங்கியது, 1833 தடையற்ற வணிகக் கொள்கையை பின்பற்ற துவங்கியது. 5. கூற்று 19 நூற்றாண்டின் இரண்டாவது பாதியில் பல நாடுகள் மிகை உற்பத்தியால் பிரச்சனைகளை எதிர்கொண்டன, காரணம் மிகை உற்பத்தி நாடுகளை புதிய சந்தைகளை கண்டுபிடிக்க அழுத்தம் கொடுத்தது. விடை ஆப்ஷன் ஆ கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. 6. 1879 டேஸ் கட்டண சட்டத்தை இயற்றியது, ஜெர்மனி கட்டண சட்டத்தை இயற்றியது. 7. டேஸுக்கு பின் ஷிமனோ ஷெகி ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது, சீனா ஜப்பானிய போர். 8.
போர்ட்ஸ்மவுத் ஒப்பந்தம் ஏற்படும் பொருட்டு மத்தியஸ்தம் புரிந்த நாடு டேஷ் ஆகும். அமெரிக்க ஐக்கிய நாடு. 9. எந்த நாடு 21 நிபந்தனைகளை புதிதாக உருவாக்கப்பட்ட சீன குடியரசின் தலைவர் முன் சமர்ப்பித்தது? ஜப்பான் நாடு. 10. டேஷை அடிப்படையாக கொண்டு அல்பேனியா என்னும் புது நாடு உருவாக்கப்பட்டது. லண்டன் உடன்படிக்கை 1913. 11. கீழ் காண்பவனவற்றுள் எந்த நாடு மைய நாடுகள் சக்தியில் அங்கம் வகிக்கவில்லை? ஆஸ்திரியா ஹங்கேரி. 12. பாரிஸை நெருங்கிக் கொண்டிருந்த தாக்குதலை உணர்ந்து பிரெஞ்சு அரசு டேஷ் பகுதிக்கு நகர்ந்து சென்றது. போர்டியாக்ஸ் பகுதிக்கு நகர்ந்து சென்றது. 13. கீழ் காண்பனவற்றுள் வெர்சைல்ஸ் ஒப்பந்தத்தின் பகுதியாக கருதப்படாதது எது? ரைன்ஸ்லாந்தை தோழமை நாடுகள் ஆக்கிரமித்துக் கொள்ள வேண்டும் என்பது வெர்சைல்ஸ் ஒப்பந்தத்தின் பகுதியாக கருதப்படாதது. 14. கீழ் காண்பனவற்றுள் சரியாக பொருத்தப்படாத ஒன்றை சுட்டுக. இதுல சரியாக பொருந்தாதது பிரெஸ்ட் லிடோவ்ஸ்க் உடன்படிக்கை 3 அலெக்சாண்டர் என்பது சரியாக பொருத்தப்படாதது. 15. கூற்று பன்னாட்டுச் சங்கம் அதிகாரத்தை செயல்படுத்த முடியாத நிலையில் இருந்தது. காரணம் கூட்டு பாதுகாப்பு என்ற கொள்கையை மெய் வழக்கத்திற்குள் நடைமுறைப்படுத்த முடியவில்லை. விடை ஆப்ஷன் ஆ. கூற்றும் காரணமும் சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. 16. கூற்று உலகையே கடுமையாக பாதித்த பொருளாதார பெருமந்தம் சோவியத் ரஷ்யாவை பாதிக்கவில்லை. காரணம் நிலம் சமூக உடைமையாக அறிவிக்கப்பட்டு ஏழை மக்களுக்கு பிரித்து வழங்கப்பட்டது. விடை ஆப்ஷன் ஆ. கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. 17. பன்னாட்டுச் சங்கத்தின் முதல் பொதுச் செயலாளரான எரிக் ட்ரமோண்ட் டேஷ் நாட்டைச் சேர்ந்தவர் ஆவார். பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்தவர் ஆவார். 18. பன்னாட்டுச் சங்கம் டேசாம் ஆண்டு கலைக்கப்பட்டது. 1946 ஆண்டு கலைக்கப்பட்டது. 19. ஹிட்லரை ஜெர்மனியின் பிரதம அமைச்சராக நியமித்தவர் யார்? வான் ஹிண்டன்பர்க். 20. முசோலினி ஆசிரியராக பணியாற்றிய பத்திரிகையின் பெயர் என்ன? அவந்தி. அவந்தி என்ற பத்திரிகையில் முசோலினி ஆசிரியராக பணியாற்றினார். 14. 2 உலகப் போரும் காலனிய நாடுகளில் அதன் தாக்கமும். ரோமனட்டர் 1. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 1. கீழ் காண்பனவற்றுள் 2 உலகப் போர் உருவாக எது காரணமாக இருக்கவில்லை? காலனிய நாடுகளில் ஏற்பட்ட தேசிய விடுதலை இயக்கங்கள். 2. கெல்லாக் பிரயாண்ட் ஒப்பந்தம் டேஷ் ஆண்டில் கையெழுத்தானது. 1928 ஆண்டில் கையெழுத்தானது. 3. கூற்று ஆயுத குறைப்பு மாநாடு பன்னாட்டு சங்கத்தால் ஜெனீவாவில் நடத்தப்பட்டது. காரணம் பிரான்சுக்கு சமமாக ஜெர்மனி தளவாடங்களை கொண்டிருக்க முயல்வது பேச்சுவார்த்தைகளின் ஒரு முக்கிய அம்சமாக தோன்றியது. விடை ஆப்ஷன் ஆ. கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. 4. சீனாவிடமிருந்து மஞ்சூரியாவை ஜப்பான் எந்த ஆண்டு படையெடுத்து கைப்பற்றியது? 1931 ஆண்டு கைப்பற்றியது. 5. 19 நூற்றாண்டின் முடிவில் ஐரோப்பிய கண்டத்திற்குள் தொழில்துறையில் வலிமையான சக்தியாக டேஷ் நாடு உருவாகியிருந்தது. ஜெர்மனி உருவாகியிருந்தது. 6. வெர்சைல்ஸ் ஒப்பந்தத்தின் சரத்துகளின்படி ஜனவரி 1935 டேஷ் பகுதியில் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று முடிவானது. சார் பகுதியில் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று முடிவானது. 7. கூற்று 2 உலகப் போரின் காலத்தில் போர் முறைகள் பெரிதும் மாற்றமடைந்திருந்தன. காரணம் அகழி போர் முறை ஒதுக்கப்பட்டு விமான குண்டு வீச்சு பிரபலமானது. விடை ஆப்ஷன் ஆ. கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்கவில்லை. 8. ஜெர்மனி 1939 ஆக்கிரமிப்பு தவிர்ப்பு ஒப்பந்தம் ஒன்றை டேஷ் நாட்டோடு ஏற்படுத்தி கொண்டது. ரஷ்ய நாட்டோடு ஏற்படுத்தி கொண்டது. 9. பெல் துறைமுகத்தை ஜப்பான் தாக்குவதற்கு திட்டம் வகுத்தவர் டேஷ் ஆவார். யாமமோடோ ஆவார். 10. குடியரசுத் தலைவர் ரூஸ்வெல்ட் அறிமுகப்படுத்திய கடன் குத்தகை முறை டேஷ் வகையில் உதவி புரிந்தது. பாசிச சக்திகளை எதிர்த்து போராடி கொண்டிருக்கும் நாடுகளுக்கு கூடுதல் வீரர்களை அனுப்புதல் வகையில் உதவி புரிந்தது. 11. அமெரிக்க ஐக்கிய நாட்டின் படைகளை ஆகஸ்ட் 1942 பசிபிக் பகுதியில் தலைமையேற்று வழிநடத்தியவர் டேஷ் ஆவார். ஜெனரல் டி கால் ஆவார். 12. ஜப்பானிய கடற்கரையை அமெரிக்க ஐக்கிய நாட்டின் கடற்படை தோற்கடித்தமை டேஷ் போரிலாகும், மிட்வே போரிலாகும். 13. ஜெர்மானிய படைகள் முதல் பின்னடைவை சந்தித்தது டேஷ் என்னும் இடத்தில். ஸ்டாலின் கிரேட் என்ற இடத்தில் முதல் பின்னடைவை ஜெர்மனிய படைகள் சந்தித்தது. 14. கீழ் காண்பனவற்றுள் போர்ஸ்டாம் மாநாட்டின் அறிவிப்புகளில் அடங்காத ஒன்று எது? என்னன்னு பார்த்தோம்னா, ட்ரிஸ்டியை ஏ மண்டலம் என்றும் பி மண்டலம் என்றும் பிரிப்பதென்றானது. ஏ மண்டலம் இத்தாலிக்கு கொடுக்கப்படவும் பி மண்டலம் யுகோஸ்லேவியாவிற்கு வழங்கப்படவும் முடிவு செய்யப்பட்டது. 15. கீழ் காண்பனவற்றுள் 2 உலக போரின் முடிவுகளில் சேராத ஒன்று எது? ஆப்ஷன் இ. பாசிசவாதத்திற்கு எதிரான போராட்டம் ஏகாதிபத்தியத்திற்கு வெற்றியை வழங்கியது. 16. கீழ் பொருத்தப்பட்டிருப்பவைகளில் சரியான இணைகள் எது? ஆப்ஷன் ஆ. 1 மற்றும் 2. அது என்னன்னு பார்த்தோம்னா, 1. ஜெனரல் டி கால் பிரான்ஸ் ஹோல் செலாசி
எத்தியோப்பியா, இந்த இரண்டும் சரியானது. 17. பிரான்ஸ் இரண்டாம் அபினி போரில் பங்கெடுத்தது. இதற்காக பார்த்தோம்னா சமய செயல்பாடுகளுக்கு அனுமதி கோரும் பொருட்டு. 18. மஞ்சு வம்சத்தின் காலம் டேஸ் ஆண்டு வரை நீடித்தது. 1911 வரை நீடித்தது. 19. ஸ்பானிய அமெரிக்க போர் டேஸ் சர்ச்சையை முன்னிறுத்தி 1898 நடைபெற்றது. பிலிப்பைன்ஸ் சர்ச்சையை முன்னிறுத்தி 1898 நடைபெற்றது. 20. கூற்று பிலிப்பைன்ஸ் 4 ஜூலை 1946 விடுதலை அடைந்தது. காரணம், அமெரிக்க ஐக்கிய நாட்டின் ஆதிக்கத்தின் கீழான தென்கிழக்கு ஆசிய உடன்படிக்கை அமைப்பில் பிலிப்பைன்ஸ் இணைந்தது. விடை ஆப்ஷன் ஆ, கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. அலகு 15. இரண்டாம் உலக போருக்கு பிந்தைய உலகம். ரோமண்டர் 1 சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 1. 1947 இறுதியில் கிழக்கு ஐரோப்பாவில் சோவியத் ரஷ்யாவின் செல்வாக்கிலிருந்து விடுபட்டிருந்த ஒரே நாடு டேஷ் செக்கோஸ்லோவாக்கியா. 2. கூற்று ஸ்டாலின் சர்ச்சிலை ஒரு போர் விரும்பி என விமர்சித்தார். காரணம், கம்யூனிசத்திற்கு எதிராக மேற்கு ஐரோப்பிய நாடுகள் கூட்டு சேர வேண்டும் என சர்ச்சில் முன்னதாக அழைப்பு விடுத்திருந்தார். விடை ஆப்ஷன் ஆ, கூற்று காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. 3. பனிப்போர் என்னும் சொல்லை உருவாக்கியவர் ஜார்ஜ் ஆர்வெல் என்பவர் பனிப்போர் என்னும் சொல்லை உருவாக்கினார். 4. கூற்று மார்ஷல் திட்டத்தை டாலர் ஏகாதிபத்தியம் என சோவியத் வெளியுறவுத்துறை அமைச்சர் இகழ்ந்தார். காரணம், சோவியத்தின் கண்ணோட்டத்தில் மார்ஷல் திட்டம் என்பது அமெரிக்காவின் செல்வாக்கை பரப்புவதற்கான சூழ்ச்சியே ஆகும். விடை ஆப்ஷன் ஆ, கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. 5. மார்ஷல் உதவி திட்டத்தின் குறிக்கோள் டேஷ் ஐரோப்பிய பொருளாதாரத்தை மறுகட்டுமானம் செய்வது. 6. ட்ரூமன் கோட்பாடு டேஷ் பரிந்துரைத்தது கம்யூனிசம் பரவுவதை தடுப்பதற்கான நிதியுதவி. 7. கீழ்காண்பனவற்றை காலவரிசைப்படி ஒழுங்கு செய்யவும். விடை ஆப்ஷன் ஆ, 4-2-3-1. அது என்னன்னு பார்க்கலாம். முதலாவது நேட்டோ, இரண்டாவது சென்டோ, மூன்றாவது சீட்டோ, நான்காவது வார்சா உடன்படிக்கை. 8. டேஷ் பாக்தாத் உடன்படிக்கையின் குறிக்கோளாக இருந்தது கம்யூனிஸ்டுகளின் செல்வாக்கை தடுப்பது. 9. லெபனானில் அமெரிக்கா தலையிட்டதை டேஷ் எதிர்த்தது, ஈராக் எதிர்த்தது. 10. மூன்றாம் உலகம் என்னும் பதத்தை உருவாக்கியவர் டேஷ் ஆவார், ஆல்பிரட் சாவே ஆவார். 11. பொருத்தி பார்த்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள விடைகளில் சரியானதை தேர்வு செய்க. இதில் விடை ஆப்ஷன் இ, 5-4-3-2-1. அது என்னன்னு பார்க்கலாம். 1. இந்தோனேஷியா சுகர்னோ. 2. எகிப்து கமால் அப்துல் நாசர். 3. கானா குவாமி நுக்ருமா. 4. யுகோஸ்லோவியா டிட்டோ. 5. இந்தியா ஜவஹர்லால் நேரு. 12. அணிசேரா இயக்கத்தின் முதல் உச்சி மாநாடு டேஸில் நடைபெற்றது, பெல்கிரேடில் நடைபெற்றது. 13. கூற்று பன்னாட்டு சங்கம் ஒரு தோல்வி என்பதை இரண்டாம் உலக போர் நிரூபித்தது. காரணம், மற்றொரு போர் ஏற்படா வண்ணம் தடுக்க ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை தலைவர்கள் உணர்ந்தனர். விடை ஆப்ஷன் ஆ, கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. 14. ஐக்கிய நாடுகள் சபை 1945 அக்டோபர் 24 உருவானது. 14. ஐக்கிய நாடுகள் சபை 1945 அக்டோபர் 24 டேஷ் உருவானது, 51 உறுப்பினர்களுடன் உருவானது. 15. பின்வரும் கூற்றுகளில் எக்கூற்றுகள் சரியானவை. இதில் விடை ஆப்ஷன் இ, மேற்கூறப்பட்ட அனைத்தும். அது என்னன்னு பார்க்கலாம். கூற்று 1. ஐக்கிய நாடுகள் சபையின் தோற்றம் பனிப்போரின் தொடக்கத்துடன் ஒருங்கே நடைபெற்றது. கூற்று 2. பனிப்போர் காலகட்டத்தில் போர்கள் நிகழாமல் தடுப்பதில் ஐநா சபை முக்கிய பங்காற்றியது. கூற்று 3. பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பினர்கள் தொடர்புடைய பிரச்சனைகளில் ஐநா சபை மௌனமான பார்வையாளராகவே இருந்தது. இந்த 3 கூற்றுகளும் சரியானவை. 16. சூயஸ் கால்வாய் செங்கடலை டேஷ் இணைக்கிறது, மத்திய தரைக்கடலுடன் இணைக்கிறது. 17. ஐநா சபையின் முதல் பொதுச் செயலாளர் ட்ரிக்வே டேஷ் சேர்ந்தவராவார், நார்வேவை சேர்ந்தவராவார். 18. கூற்று 2017 பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறி செல்வதாக அறிவித்தது. காரணம், பிரிட்டன் வெளியேற்றம் பிரெக்ஸிட் என அழைக்கப்படுகிறது. விடை கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. 19. கிளாஸ்நாஸ்ட் குறிப்பது டேஷ் சோவியத் கம்யூனிச கட்சியை ஜனநாயகப்படுத்துவதை குறிக்கிறது. 20. சோவியத் யூனியன் டேஷில் சிதறுண்டது டிசம்பர் 8, 1990.
1991 சிதறுண்டது. சோ அந்த வீடு